வெல்கம் டு லக்ஷ்மி வீட்டு சமையல். இன்றைக்கி ஒரு சூப்பரான செட்டிநாட்டு நண்டு கிரேவி பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நண்டு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நண்டு கிரேவி செய்கிறதுக்கு நான் 2 கிலோ நண்டை வாங்கி இந்த மாதிரி சுத்தம் பண்ணதுக்கப்புறமா இந்த அளவுக்கு இருக்குதுங்க. இது பார்த்திங்க அப்படின்னா வாங்கும்போது நம்ம வந்து ப்ளூ கலர் நண்டு வாங்கணுங்க. இந்த பார்த்திங்க அப்படின்னா அந்த தெரியுது பார்த்திங்களா, ப்ளூ கலரில் அதோட கால். இந்த மாதிரி இருக்கிற நண்டு நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா அதனோட சதப்பகுதி வந்து அதிகமாக இருக்குங்க. எல்லா நண்டுலையுமே பாருங்கள், அதனோட சதப்பகுதி இருக்கும் நிறையா. அதே மாதிரி அதோட ஓடு இருக்கு இல்லைங்களா, அதோட ஓடு பகுதி பார்த்திங்க அப்படின்னா மெல்லிசாக இருக்கும். இப்போ பாருங்கள் இதோட ஓடு பகுதி பாருங்களேன், எவ்வளோ மெல்லிசாக இருக்குதுன்னு. அது வந்து ஓடு வந்து கனமாக இருக்காது. நீங்கள் இந்த மாதிரி நண்டு வாங்கினீங்கன்னா ரெட் கலரில் அந்த மெரூன் கலரில் இருக்கும் அது பார்த்திங்க அப்படின்னா அதோட ஓடு வந்து கனமாக இருக்குங்க. உள்ளேயும் வந்து சதை வந்து அவ்வளவு அதிகமாக இருக்காது. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி நண்டை செலக்ட் பண்ணி வாங்குங்க. நண்டு கிரேவி செய்கிறதுக்கு நான் வந்து 2 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேங்க. இந்த மிளகு காரம் ரொம்ப முக்கியங்க நண்டு கிரேவிக்கு. அதாவது பாதி காரம் மிளகு, அப்புறம் கொஞ்சமாக தான் நான் மிளகாப்பிடி சேர்த்துக்க போகிறோம். 100 கிராம் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி உரித்து வச்சுக்கலாம். 20-25 பல்பூண்டும் இந்த மாதிரி உரித்து வச்சுக்கலாங்க. இப்போ வந்து ஒரு மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு மிளகை போட்டு இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த பூண்டு வெங்காயம் ரெண்டையுமே சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. கிரேவி கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெங்காயத்தை வந்து இன்னும் கொஞ்சம் வேணால் சேர்த்துக்கலாங்க. இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணுங்க, அது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி பேஸ்ட்டாக நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு கடாயில் 1.5 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. பட்டை, சோம்பு, அன்னாச்சிப்பூ, கல்பாசி போட்டு தாளிச்சிக்கலாங்க. இதுக்கு வந்து ஏலக்காய் கிராம்பு தாளிக்கக்கூடாதுங்க. பட்டகரிப்பு நல்லா பொரிஞ்சதும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, வெங்காயம் பூண்டு மிளகு அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. இதை லேசாக ஒரு வதக்கிட்டு ஒரு நல்ல பெரிய தக்காளி, பழுத்த தக்காளியாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாங்க. தக்காளியை வந்து நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் ஃபுல்லாக வந்து மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இதில் வந்து நம்ம ஏற்கனவே 2 ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கோங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து நீங்கள் மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு சேர்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா மிளகும் காரம் அதனால். இப்போ இது நல்லா வந்து மசாலா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும், இந்த மாதிரி வர வரைக்கும் கிளறி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம கழுவி வச்சுருக்கிற நண்டை சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி எல்லா நண்டையுமே சேர்த்ததுக்கப்புறமா நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. அடியில் இருக்கிற மசாலாவை நல்லா இந்த மாதிரி மேலே வர்ற மாதிரி கிளறி விட்டுக்கலாங்க. 1-2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ வந்து இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றணுங்க. மிக்சியில் பூண்டு மிளகெல்லாம் ஒரு பேஸ்ட் அரைச்சோம் இல்லைங்களா, அதை அலசி கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதுங்க. இதுக்கு அதிகமான தண்ணி தேவைப்படாது. இப்போ வந்து இதை நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாங்க. நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வேக விட்டுறலாங்க. இது வந்து நண்டெல்லாம் மேலே இருக்குது, தண்ணி பத்தாது அப்படின்னு நினைக்க வேண்டாங்க. இப்போ நம்ம ஊற்றிருக்கிற தண்ணியே அளவாக போதுங்க. இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க. இப்போ 5 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து கிளறி விட்டுக்கலாங்க. பாருங்கள் எப்படி நல்லா கொதிக்கிற சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதை நல்லா இப்போ மேலே இருக்கிற நண்டெல்லாம் அடியில் போகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதே மாதிரி வந்து நம்ம 1-2 தடவை செஞ்சோம் அப்படின்னாலே அந்த தண்ணியாக இருக்கிறது வந்து கிரேவியை நல்லா கொஞ்சம் நல்லா வத்துற வரைக்கும் கிண்ணா போதுங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சு இன்னும் 1-5 நிமிஷம் வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு நண்டு கிரேவி ரெடி ஆயிருங்க. இப்போ பாருங்கள் சூப்பராக நல்லா வந்து அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான செட்டிநாட்டு நண்டு கிரேவி ரெடிங்க. இது சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கெல்லாம் பட்டையை கலப்புங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு உபயோகம்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லக்ஷ்மி வீட்டு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.